இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திருமண சான்று பெறுவது குறித்து. பொதுமக்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழகத்தில் மின் ஆளுமை முகமை இயக்கம், தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி வாயிலாக இசேவை மையங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. தமிழகத்தில் 1000 அதிகமான அரசு இசேவை மையங்கள் செயல்பாட்டில் உள்ளது. அவற்றில் பார்த்தீங்கன்னா, பிறப்பு சான்று, வருமான சான்று, ஆதார் பதிவு உள்ளிட்ட 80 மேற்பட்ட சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றது. பல இசேவை மையங்களில் பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான சான்றுகளை பதிவிறக்கம் செய்து அதை பிரிண்ட் எடுத்து பயன்படுத்தி வருகின்றனர். இதற்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருமண சான்று வாங்குவது என்பது கடினமான ஒன்றாக இருந்து வந்தது. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் தான் திருமணத்தை பதிவு செய்கிற மாதிரி இருந்தது. அது ரொம்ப லேட் ஆகும். அப்படி இல்லைனா அதன் பிறகு ஆன்லைன் மூலமாக உங்களுடைய திருமணத்தை பதிவு செய்து நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட், உங்களுடைய மனைவி, நீங்கள் எல்லாருமே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் தான் உங்களுடைய திருமணத்தை பதிவு செய்து திருமண சான்று வாங்குகிற மாதிரி இருந்தது. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா, திருமண சான்று பெறுவது மிகவும் எளிமையாக மாற்றப்பட்டு விட்டது. இனிமேல் பார்த்தீங்கன்னா, இசேவை மையங்களில் திருமண சான்றிதழ் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோவில்களில் திருமண பதிவு செய்யவும், சமூக நலத்துறையின் உதவியை பெறவும், விஏஓக்கள் இனி திருமண சான்று வழங்கக்கூடாது என வருவாய்த்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அத்துடன் கோவில் நிர்வாகமும் இனி விஏஓக்களிடம் சான்று பெற்று வருமாறு கேட்க வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி இசேவை மையங்களில் வாயிலாக திருமண சான்றுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதுதான் தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. இனிமேல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருமண சான்று எடுக்க எங்கும் சென்று அலைய தேவையில்லை. டைரெக்டாக போயிட்டு இசேவை மையத்திற்கு போயிட்டு அவங்க கேட்குற டாக்குமெண்ட்லாம் கொடுத்து ஈஸியாக திருமண சான்று அப்ளை செய்து அதை எளிதில் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.